ஒரு ஊர்ல பண பைத்தியம் பிடிச்சிருந்த சுஜாதா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. 25 வயசான அவளுடைய பிள்ளைக்கு நிறைய வரதட்சணை கொடுக்கற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கு அவளுடைய புருஷன் மல்லிகார்ஜுன் இப்படி சொன்னாரு, சுஜாதா, பணம் இல்லனாலும் அறிவு அழகு குணமும் இருக்கிற பொண்ணை மருமகளை கூட்டிட்டு வரலாண்டி, பணம் நம்ம கிட்ட இல்லாததா சொல்லு அப்படின்னு மல்லிகார்ஜுன் சொன்னாலும் கூட சுஜாதா அதை கேட்டுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த பணம் தான். அந்த பணம் இருந்தாதான் நல்லா கௌரவமா இருக்கும். நான் பணக்கார அத்தையா இருக்கும்போது என்னோட மருமகளும் நிறைய பணம் வச்சிருக்கிற மருமகளா தான் இருக்கணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணா. அதனால எந்த ஒரு சம்பந்தத்தையும் பார்க்க முடியல. அதை எல்லாத்தையும் பார்த்து ஹரிஷ் அப்பா சொன்னபடியே கேட்டு, ஒரு அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற பொண்ணு, அவ்வளவும் அடக்க ஒடுக்கமான பொண்ணான காவரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு விருப்பப்பட்டான். அந்த விஷயத்த வீட்டுல வந்து அவன் சொன்னான். ஆனா அதுக்கு சுஜாதா ஒத்துக்கவே இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம அவ தினமும் கும்பிடுற பெருமானோட படுத்துக்கிட்ட வந்து அவ வேண்டிக்கிட்டா, பாத்தீங்களா சுவாமி, குழந்தை வேணும்னு உங்ககிட்ட தவமா வேண்டினேன். நீங்க வரமா கொடுத்த என் பையன் பெரியவனாயிட்டான். இன்னைக்கு என்னோட வார்த்தைக்கே அவன் எதிர்வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் என்ன சுவாமி செய்யறது? சுஜாதா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாம அந்த கடவுள் எப்பவோ அவங்க வாய மூடிக்கிட்டாரு. நம்ம புள்ள ஒரு பொண்ணை விருப்பப்பட்டா அப்படின்னா அந்த பொண்ணையே நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம புள்ள அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ நல்லவளா இருப்பா. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அந்த பொண்ணு தான் அப்படின்னு என் ஆள் மனசு சொல்லுது அப்படின்னு மல்லிகார்ஜுன் சொன்னப்போ சுஜாதா கையில ஒரு பூ வந்து நின்னுச்சு. அதை பார்த்ததும் அவன் சந்தோஷமா, ஹா, கடவுளும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னதுனால சுஜாதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு புள்ள ஹரிஷோட கல்யாணத்தை அவனுக்கு பிடிச்ச காவேரியோடவே நடத்தி வச்சா. காவேரி அவளுடைய குடும்பத்துல வாழ்றதுக்கு வந்திருந்தா. வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா வரதட்சணையே இல்லாம வீட்டுக்கு வந்த காவேரியை சுஜாதாவுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால புருஷன் புள்ள ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரத்துல ஏதேதோ அவளை பேசி திட்டி அவளுக்கு கொடுமைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாவம் காவேரி அங்க புருஷனுக்கு சொல்ல முடியாம இங்க மாமியரோட கொடுமையை தாங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காவேரிய அடிச்சு, வாய திறந்து சொல்லுடி, நான் போய் வரதட்சணையே வாங்கிட்டு வரேன்னு உன்னோட வாயில இருந்து பணம் அப்படிங்கிற வார்த்தை வர்றத கேட்காம நான் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? அத்தை, வரதட்சணைக்காக நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் ஒரு பைசா கூட எடுத்துட்டு வர மாட்டேன். எதுக்குன்னு என்னை விட உங்களுக்கே என் கஷ்டம் நல்லா தெரியும். தெரியும்டி தெரியும். ஏழையா பிறந்த உனக்கு என்னோட பையன்தான் வேணுமா சொல்லுடி அப்படின்னு மறுபடியும் தொடப்பத்தால அடிச்சா சுஜாதா. பாவம் காவேரி வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டா. கடைசியில ரொம்ப சோர்வடைஞ்சி சுஜாதா, பாரு மருமகளே, நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்ப தரேன். அதை வச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எனக்கு கொடுக்கற வாய்ப்பு என்னன்னு நல்லா தெரியும் அத்த. உங்க பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்வீங்க. வர காசுல எனக்கும் கொஞ்சம் தருவீங்க. அத வாங்கிக்கிட்டு நான் எங்கேயாச்சும் தூரமா ஓடி போயிடணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? பா, சூப்பர் மருமகளே, நீ கரெக்டா சொல்லிட்ட. அப்புறம் இன்னும் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு விஷயம் மொத்தம் புரிஞ்சிருச்சுல்ல? அப்படியே செய் மருமகளே. தேவையில்லாம எதுக்கு என் கையில அடி வாங்கி சாகுற சொல்லு. எனக்கு நீங்க கொடுக்கற பணம் வேணாம் அத்த. என்ன காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உங்க பையன்தான் வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுனால சுஜாதாவுக்கு கோபம் தாங்க முடியல. அதனால மறுபடியும் காவேரிய போட்டு அவ தொடப்பத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சா. காவேரி அமைதியா கண்ணீர் விட்டு அழுதா. பாருடி, பேருக்குதான் நான் உனக்கு அத்தை. ஆனாலும் ஒரு பொண்ணா உனக்கு சொல்றேன், இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இங்க இருக்கிறது முக்கியமா? இதுவே நானா இருந்தனா எப்பயோ ஓடி போயிருப்பேன். ஒரு நாள் கூட இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அதை கேட்டு மருமக காவேரி எதுவும் பேசாம அமைதியா அப்படியே நின்னுகிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடிச்சு அடிச்சு சோர்வடைஞ்ச சுஜாதா, இவளோட பிடிவாத தனத்தை பார்த்தா இவளை என்ன செஞ்சாலும் இவ இங்க இருந்து போக மாட்டா போல. கோடி ரூபாய் வச்சிருக்கிற மருமக என் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட தயாரா இருக்கா. ஆனா இந்த தரித்திரம் என்னை விட்டு போகிறதுக்கு தயாராவே இல்ல. இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு அவ ஹாலுக்கு வந்தா. செவத்துல இருந்த கடிகாரத்தை பார்த்தா, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. உள்ள வர நேரமாச்சேன்னு அவ எதுவும் தெரியாத மாதிரி போய் படுக்கையில படுத்துட்டா. பாவம் காவேரி மட்டும் அழுதுகிட்டே சமையல முடிச்சுட்டான். வெளியில போனா மல்லிகார்ஜுன் ஹரிஷ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. காவேரி சோகமா இருக்கிறத பார்த்தாங்க. ஆனா சுஜாதாவை அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நாள் காவேரி பெருமாள் படத்துக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு, சுவாமி, நீங்க முடிஞ்சு வச்ச இந்த பந்தத்தை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இனிமே என்னால இங்க வாழ முடியாது.
நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு அவ வேண்டிக்கும் போது பெருமாள் படத்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்துச்சு. காவேரி பொறுமையா இருமா, உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சமும் மறைஞ்சு போச்சு. காவேரி சந்தோஷப்பட்டா. சுஜாதாவோட கனவுல பெருமாள் தோன்றினாரு. சுஜாதா முன்னாடி தங்கத்தை வச்சாரு, நிறைய நிறைய தங்கம் பணம், அதை எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்னாரு. சுஜாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. சுஜாதா, பணம்ங்கிறது நாம வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கு தேவையானது மட்டும்தான், அதை தவிர்த்து பணம் தான் வாழ்க்கை கிடையாது. என்ன வாழ்க்கை வாழ்ந்த பாரு அப்படின்னு சொல்லாம என்ன வாழ்க்கை வாழ்ந்த பாரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டணும். மருமகளுக்கு மாமியார் எப்பவுமே துணையா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ இனிமே உன்னுடைய வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லி பெருமாள் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. சுஜாதாவும் எழுந்துச்சு உக்காந்தா. விடிய காலையில அப்போ 5 மணி ஆயிருந்துச்சு. விடிய காலையில கனவு வந்துச்சுன்னா அது உண்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆக கூடாதுன்னு அன்னையில இருந்த மருமகளை நல்லபடியாவே பாத்துக்கிட்டா.